ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்ல வேலை இன்னைக்காவது நீ போன் எடுத்தீ. தெரியுமா செல்லம், உன்னை விட்டு பிரிஞ்சு வந்ததுல இருந்து நான் சரியாவே தூங்குறது இல்ல. நானும் சரியா தூங்குறதே இல்ல மாமா. ஏண்டா மாமாவை நினைச்சு ஏக்கமா? இல்ல, இங்க ஒரே கொசு தொல்லை. அதான பாத்த, கொசு மட்டும் கடிக்கலனா ஏர்மாடு மாதிரி படுத்து தூங்கிருப்பல. நீங்க எப்ப மாமா வருவீங்க? கதிர் எப்ப வரானோ அப்பதாமா வருவேன். செல்லம், வாய்ஸ் கேட்டதுல இருந்து ஒரே மூடா இருக்கு. ஒரு உமா குறா வேணா மாமா, பாக்குறாங்க. யார் பாக்குறாங்க? இவங்க எல்லாரும் தான். அப்படி சொன்னா எப்படி? அதான் கேக்குறான்ல குடுமா, எதை சொல்றீங்க? ஏண்டி இதுனா பப்ளிக் மீட்டிங்கா? லவுட் ஸ்பீக்கரை போட்டு ஊரே உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்கிற, உனக்கு அறிவு இருக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல மாமா, டிவியில எந்த சீரியலும் இல்ல, எல்லாரும் போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. நான் தான், எங்க மாமா போன் பண்ணுவாரு, நான் ஸ்பீக்கர் ஆன் பண்றேன், நீங்க எல்லாரும் கேளுங்கன்னு சொன்னேன். வந்து உன் அறிவுல ஆணி அடிக்கிற, வெயிடி போன. டேய் கந்தசாமி, நீ திருந்தவே மாட்டியானா? ஆம்பளைங்க அப்படிதான். இந்தா ஐ மாங்கா. ஏதுடா இது? உனக்கு பிடிக்குன்னு சொன்னல, அதான் ஆட்டியோ போட்டுட்டு வந்தேன். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், ஏண்டா இப்படி பண்ற? சரி அதை விடு, நீ என்னமோ மீன் மீனுன்னு சொல்லிட்டு இந்திய, உங்க வீட்டுல என்ன மீன் குழம்பா? பொடாத்தீனி பண்டாரம், நம்ம குறிக்கோள் அடையிற வரைக்கும் சோர்ந்து போக கூடாதுன்னு விவேகானந்தரே சொல்லியிருக்காருடா. ஆமா, உன் குறிக்கோள் என்ன? நான் நல்லா படிச்சு பெரிய டீச்சர் ஆவேண்டா. நீ அது அது வந்து அதையும் நீயே சொல்ல. ஒரு சிவப்புடனே அடிச்சிட்டாங்க. குட் மார்னிங் ஐயா. குட் மார்னிங் சொன்னீங்கய்யா, என்ன நடந்தது ஐயா? அங்கே என்ன? ஒன்றும் இல்லைங்கய்யா. கனவா? இல்லைங்கய்யா. பகல் கனவு பலிக்காது, பண்டிகை எப்பவும் என் கனவே என்கவுண்டர் பண்ணுங்க ஐயா. அவங்கலாங்கய்யா தூங்கிட்டு இருக்காங்க. நீ ஃபீல் பண்ணாத, வண்டிய நேர பார்த்து ஓட்டு. ஒன்ன பார்த்தா ஓட்ட முடியும். எங்கய்யா, இந்த ஆப்ரேஷனுக்காக எல்லாரும் விடிய விடிய ஒன்னாதான் கண் முழிச்சோம். நாங்கெல்லாம் வெம்பி போன கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி சுருங்கி போய் கிடக்கோம். ஆனா நீங்க மட்டும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஆப்பிள் மாதிரி அப்படி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்களே, அது எப்படிங்க? அது சரி, இதுகிட்ட நேரம் பார்த்து ஓட்டுன்னு சொன்னீங்களாக்கும். அவ சொன்ன மாதிரி படிச்சிருந்தா பெரிய பைலட் ஆயிருக்கலாம். அறுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறாரு. அது இல்லைங்க ஐயா, தூங்குறாரா முழிச்சிருக்காரன்னு தெரியலையே. நம்ம பொழப்பு சிங்கத்துக்கு சிக்கெடுத்த மாதிரியே போய்கிட்டு இருக்கு. அந்த இங்கிலீஷ் படத்தை உல்டா பண்ணலாமா? காரி மூஞ்சில துப்புவாங்க. நமஸ்தே ஜெய். என்ன இது, சேட்டு வந்து வாசல்ல நிக்கிறாரு? நமக்கு தெரியாம இந்த பசங்க என் பேர் சொல்லி கடன் வாங்கிட்டாங்களா? ஐயே நமஸ்தே ஜெய். நமஸ்தே, நான் ஒரு சீரியல் ப்ரொடியூசர். பைட்டோ பைட்டோ அப்படியா, உட்காருங்க. ஹலோ, நமஸ்கார், மே அமிதாப் பச்சன் போல் ரா, கோன் பனேகா கரோல்பதி? ஜி ஹாம், மேரே சாம்னே பேட்டே ஹை பிரசாந்த் ஔர். ஹாம் ஜி, ஔர் ஏக் பிரஷ்ன் கா உத்தர் பூச்சா. அய்யோ ஜி, அப்பா ஜி தொல்ல தாங்கற ஜி, ஒன் செகண்ட். இந்தா ஜி. அரே பாய், ராங் நம்பர். நீங்க டீ சாப்பிடுங்க. மசாலா டீ. அமிதாப் பச்சன் சீரியல் எழுத சொன்னாரு, டைம் இல்லைன்னு. சொல்லுங்க சார். எனக்கு ஒரு சீரியல் பண்ணி தான் பண்றேன். ஆனா அடுத்த வாரம் என்ன வருதுன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. எழுதுற எனக்கே தெரியாது, மத்தவங்களுக்கு தெரிய விட்டுருவானா நானு? ஆமா, எத்தனை எபிசோடு? ஒரு புண்ணு பிறந்து அது வயசுக்கு வந்து கல்யாணம் ஆகி பாட்டி ஆகி பாடையில போறவர். ஏன் சார் அப்படி சுத்தி வளைக்கிறீங்க? ஒரு மெகா சீரியல் எழுதி கூட நான் எழுதி தர மாட்டேனா? மகா, ஒரு மெகா சீரியல் எழுதுறதுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேப்பரையும் பேனாவை எடுத்து டைலாக் எழுத ஆரம்பி. அட, நீ வேற டைட்டிலே ரெடி. வரியா, ஓடி போனவள், ஒன்பதாம் நம்பர் அறை, வாழ பிறந்தவள், வடிக்க விழுந்தவள், டைட்டில் ஓகேயா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன் சார் எனக்கு ஒரு 1000 எபிசோட் எழுதி தரணும். 1000 எபிசோடா? ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபா கூட, 1000 எபிசோடுக்கு 50000 ரூபா கிடைக்குமே. உன் கணக்குல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தே.
50 லட்சம் வரும்டா. நீங்க சொல்லுங்க சார். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? இது முழுக்க முழுக்க பொம்பளைகளை கவர் பண்ற விஷயமா? லேடி சென்டிமெண்ட். ஓகே சார், 1000 எபிசோட் தானே, ஒரே வாரத்துல எழுதி கொடுக்குறேன் சார். நை 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 நை, முதல்ல 4 எபிசோட் எழுதி கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. கீப் தி கார்டு வித் யூ சார். சார், ஆனா பொம்பளைங்க மனசை புரிஞ்சு எழுதணும். சார் சார், ஓகே சார், பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கணும். நீ எங்க போற? உங்களுடைய மனச புரிஞ்சுக்க போறேன். ஒரு எபிசோடுக்கு 5000 ரூபாய், 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இப்பவே ஏற்பாடு பண்ண போறேன். டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஹலோ, யார் பேசுறது? சார், படிக்கட்டில் பானு சீரியல்ல இருந்து பேசுறேன் சார். என்ன விஷயம்? இந்த எபிசோடுக்கு இன்னும் டயலாக் வரலையா சார்? படிக்கட்டில் பானு சீரியலுக்கு இந்த எபிசோட் டயலாக் வரலையாமே. போன எபிசோடு எதுல முடிஞ்சதுன்னு கேளு. போன எபிசோடு எதுல முடிஞ்சது? குன்றத்தூர் கோயில் படிக்கட்டில பானு ஏறிட்டு இருக்கேன் சார். குன்றத்தூர் படிக்கட்டில பானு ஏறிட்டு இருக்கா? இந்த வாரம் மெல்ல அப்படியே படிப்படியா இறங்கி வர சொல்லு. இறங்கி முடிஞ்சது எபிசோட் முடிச்சுக்க சொல்லு. இந்த வாரம் படிக்கட்டுல இருந்து படிப்படியா இறங்கி வர சொல்லு. இறங்கி வந்தோடனே சீரியல் முடிச்சு. அடுத்த வாரம் என்னங்கறது அவரே சொல்லுவார், நீயே கேட்டுக்கோ. அடுத்த வாரம் பானு நேஷனல் ஹைவேஸ்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது நேஷனல் பெர்மிட் லாரியில அடிபட்டு இறந்து போயிட்டதா, சீரியல முடிச்சுக்கோ. மொத்த கதையை முடிச்சுக்கோ. இனிமே இந்த மாதிரி சின்ன சீரியல் எல்லாம் எழுதுறதா இல்ல, மெகா சீரியல் மட்டும்தான் எழுதுவான் இந்த மகாதேவர். கந்தசாமி ஐயா, நம்ம பொழப்பு மலைப்பாம்பிட்ட சக்குன மான்குட்டி மாதிரியே ஆயிடுச்ச. டேடே, இப்படி பண்ணாத சார். உங்க அப்பா பெரிய ரவுடி சார், அவங்கள வச்சுக்கோங்க, குத்திடுவோம். வாங்கடா. ஒன்றும் ஸ்கூலுக்கு வர மாட்டீங்க, வந்தாலும் லேட்டாக தான் வருவீங்க. இல்லை டீச்சர், அது வந்து ஏய், இன்னைக்கு ஏதாவது போய் சொல்லி என்கிட்ட அடி வாங்காதீங்க. போய் உட்காருங்க, போங்க. உங்க இடமா? அடுத்த வருஷம் இது 3வது வகுப்பு தான் படிக்க போறீங்களா? உட்காருடா. பரந்தாமன். இளமதி present teacher. நிஷாந்த் present teacher. ஓமகுச்சி present teacher. ஊர்மிளா, பவித்ரா, பிரியங்கா, பரமகுரு present teacher. friend நெல்லி காடி போயிருக்கான் present teacher. ஹரி. ஹரி சார், அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது ஹரியோட கை தூக்கி நீங்களே present சொல்லுங்க, அப்பதான் ஹரியும் கத்துப்பா. சார் டீச்சர். ஹரி. ஆ, பிரசன்ட் டீச்சர். சைலன்ஸ். அம்மா, மம்மி, அப்பா, டம்மி எப்படி? அது ஏற்கனவே வச்சுட்டாங்களே. எக்ஸ்கியூஸ் மீ யூத் கேர்ள்ஸ், எப்பவுமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த தக்காளி மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, இன்னைக்கே சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போயிருக்கிறீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா சொல்லுங்க, ஏன்னா நான் பொண்ணோட மனசை டீல் பண்றேன். நாங்க 4 பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்ல படுக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ, சிக்கனம். அதனாலதான் சார் நாங்க 4 பேரும் ஒரே கணத்துல கோச்சு தற்கொலை பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். இதுல எங்க வாக்குமூலத்தை எழுதிருக்கோம், போலீஸ் கிட்ட கொடுத்துறீங்களா? வாக்குமூலம் தற்கொலையா? என்னது இது, உங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்றீங்க? அப்படி என்னதான் உங்க வாழ்க்கையில நடந்து போச்சு? பின்ன என்ன சார், எங்க காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எங்க 4 பேருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இல்லாததுனால தற்கொலையா? பாத்தியாடா, அங்கங்க பைப்ல தண்ணி வரல, பாமாயில் நல்லெண்ணெய் கிடைக்கலன்றதுக்காக பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்க. யூத் கேர்ள்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லாதனாலதான் பிரச்சனையா? நோட் பண்ணிக்கிறேன், பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே? பாய் ஃப்ரெண்ட் கட்சா ஓகே தானே? இந்த பாய ஃப்ரெண்டா வச்சுக்கங்க. நல்லவர் பண்றீங்க. சாமிங்க ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேட்டா சாம்பிராணி போக போற ஒரு பாய கொண்டு வந்து நித்துறீங்க. அரி,
காலையில நஷ்டா துண்ணிட்டு கடிக்கி கடை ஏறி விசிறி போட்டா அஞ்சு பத்து கிடைக்கும். நான் பாட்டுல ரோட்ல போயிருந்தேன், உள்ளே தூக்கி விட்டு காலேஜ் பொண்ணுகிட்ட கலெக்டா பண்றேன். ஐஸ்வர்யா, சுஷ்மிதா, யுக்தாமுகி, பிரியங்கா சோப்ரா போகுது பார். அரி, உனக்கு நல்ல புத்தி வரட்டும். எதுக்கு இப்படி திட்டு வாங்குற? பொண்ணுங்க மனசு புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான்டா. கும்பலா இருக்கவங்கிட்ட கேள்வி கேட்டாவே குழப்பம் தான். அங்க பார், சோலோபா ஒரு சுபமங்கலம் நினைக்கிறான், அவகிட்ட போய் கேளு, மனசை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சொல்லுவாங்களா? ஆஹா, ஒரு தமிழ் பொண்ணு கையில ஆங்கில பத்திரிக்கை, அதுவும் அவுட்லுக்கு, அட்டையில உலக அழகிய ஐஸ்வர்யாவுடைய போட்டோ. அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஜெண்டர் நாலேஜ் இந்த பொண்ணுக்கு இருக்கணும்? இதுகிட்ட கேட்டா பொண்ணுங்க மனசை பத்தி புட்டு புட்டு வச்சிருமே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பொண்ணுங்க மனசை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், மே ஐ கம் இன்? கட்ட முண்டம், ஆம்பளை மனசும் புரியாம பொம்பளை மனசும் புரியாம நானே அல்லாடிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியடா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஒரு தியேட்டருக்கு போனா ஆண் சீட்டு பெண் சீட்டு இருக்கு, எங்களுக்கு ஒரு சீட்டு உண்டா? இல்ல, ஒரு கக்கூசுக்கு போனா ஆண் கக்கூசு பெண் கக்கூசு தனித்தனி அறை இருக்கு, எங்களுக்கு தனி கழிப்பறை இருக்கா? ஒரு கோயிலுக்கு போனா ஆண் வரிசை பெண் வரிசை இருக்கு, எங்களுக்கு தனி வரிசை இருக்கா? இல்ல, இதெல்லாம் புரியாம நாங்களே அல்லாடிக்கிட்டு இருக்கும் போது பொம்பளை மனசை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறியடா? அறிவு கட்ட முண்டம், உனக்கு அறிவு இருக்கா? ஸ்டூபிட் நான்சென்ஸ், யூ கேன் கோ தட் சைட். ஸ்டூபிட் பில்ட் இன் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்ப ஏன் நிலைமை? பேசாம நம்ம சுப்பு லட்சுமி சொன்ன மாதிரியே என்னடா முறைக்கிற, பள்ளிக்கூடத்துக்குள்ளே மாங்க அடிக்கிறியா? டீச்சர் திட்ட மாட்டாங்க? டீச்சருக்கா மாங்கா? டீச்சர் மாங்கா? சுப்புலட்சுமி, நம்ம சுப்புலட்சுமி டீச்சரா தானே ஆவேன்னு சொன்னா, அவ ஏன் இதே ஸ்கூல்ல டீச்சர் இருக்கக்கூடாது? இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? அம்மா, எங்க இருப்பா இவ? எந்த மூஞ்சிலையும் நம்மால் சாய இல்லையே, எல்லா மூஞ்சியும் சாயம் போன மூஞ்சியாவே இருக்கே. இத யாருக்கிட்ட கேக்குற? தம்பி, இந்த ஸ்கூல்ல சுப்பு லட்சுமி யாராவது டீச்சர் இருக்காங்களா? இருக்காங்களே. இருக்காங்களா? சுப்பு லட்சுமி, நீ இங்கே இருக்க? தம்பி, செல்லக்குட்டி, கோச்சுக்கிறாடா கொஞ்சம், அவங்க யாருன்னு காட்டுறியா? ஐயா, ஆளே தெரியாமதே எல்லாருமா சுத்திட்டு இருக்கியா அப்பையா? இல்லடா, ஆளை தெரியும், ஆனா இப்ப அடையாளம் தான் தெரியல. என்ன இவன் குழப்பறானே? குழப்பமா இருக்குல்ல? எஸ், 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 8 வயசு, அதே வயசுல சுப்பு லட்சுமின்னு ஒரு குட்டி ராட்சசி இருந்தா. ஹாய் கந்தசாமி. யோ யோ, லூசா? நீ லூசா? நானே கணக்கு வரலன்ற கான்ல இருக்கேன், நீ வேற வந்து கடுப்பேத்துறிய போயா? வரங்க பாரு, அவங்க தான் போ. ரெண்டு பிகர் வராளுங்க, இதுல யார் சுப்பு லட்சுமி? ஏண்டா தம்பி, வேண்டாம், இவன் மரியாதை ரொம்ப கொடுக்குறேன். முன்னாடி வர பீசு ரொம்ப சுமாராட்டா இருக்கு. எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒத்த நிலாரம் பளிச்சுண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல சுப்பு லட்சுமின்னு ஒருத்தி இருந்தா அது பின்னாடி வர சுடிதார் பிகராட்டா இருக்கும். எஸ், தேங்க்ஸ்ரா தம்பி. கந்தசாமி, அவ சொன்ன மாதிரி படிச்சு டீச்சர் ஆயிட்டா நீ இன்னும் பைலட் ஆகல, பார்த்து டீல் பண்ணு. டீலிங்க மட்டும் பா. எஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன தெரியல? தெரியல. நான் தான் கந்தசாமி. எங்க, அங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பர்சனல் விஷயமா பேசணும். நீங்க அதர் பர்சன் தானே? கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல ப்ளீஸ். எந்த கந்தசாமி? என்ன சுப்பு, நீதான் என்ன பைலட் ஆக சொன்னீ? அப்ப நீ பைலட்டா? எவ்வளவோ ட்ரை பண்ணு, கடைசியில ஜீப் டிரைவராத்தே ஆக முடிஞ்சு. டீச்சர் நீங்க வாங்க போலாம். ஏங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், எரியலத்துல எண்ணெயை ஊத்துங்க, இப்படி தண்ணி ஊத்தி அணைச்சிடாதீங்க. நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, ஆள் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காத, போ பாக்கலாம். சுப்பு, போ சுப்பு போ. நான் பைலட் ஆளுன்ற கோவத்துலதான் என்ன தெரிஞ்சு தெரியாம போயிட்டு இருக்க,
போ, இதுக்கால என் மனசை மாத்திக்கிற மாட்டேன். சுப்பு, அந்த டீச்சரை பார்த்து சொல்லிட்டு இருக்க. நீ தான சுப்புன்னு சொன்ன. நான் சொன்ன சுப்புலட்சுமி அவங்க இல்ல, அவங்க பக்கத்துல போறாங்களே அவங்க. அட குழப்பத்துல பிறந்தவனே, ஆள் தெரியாம அதர் பர்சன் வேற சொல்லிட்டான். துபாயில பெட்ரோல் எடுக்கிறான், ஆனா இந்த நாட்டுல மட்டும் பிள்ளைய பெத்து போட்டு அதுங்களை வச்சு பிச்சை எடுக்கிறான். இதுக்கெல்லாம் நாங்க ஃபைனான்ஸ் பண்ண முடியாது. 10 மாசம் சுமக்கிற சுமைய ரொம்ப ஈஸியா சொல்றியா? உன்ன மாதிரி ஆம்பளைங்க இந்த மாதிரி சுமைய சுமக்க முடியுமாயா? என்னது இதேதான் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு என்ன சுமைகள் கிடையாதா? ஆம்பளைங்க சுமைகள் என்னன்னு இப்ப நான் காட்டுறேன். அங்கே பா, அக்கட சூடு இல்லி நோடு. டே உடுமல, போய் அந்த 3 குடோன்களை இங்க கொண்டு வாடா. கொண்டு வாடா நீ. இறக்கி வச்சிருவேன். வயிறுமா இது, இத சாகுற வரைக்கும் தூக்கி சுமக்கிறாங்க தெரியுமாமா? ஏம்மா, இவங்கள யாராவது ஒருத்தராவது நின்னுக்கிட்டு குனிஞ்சு கீழே அவங்க கால் கட்ட விரல பார்க்க முடியுமாமா? அதை விடுறா, என்னைக்காவது மல்லாக்கப்படுத்து வைத்த காமிச்சா குழந்தைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஏறி சரிக்கு விளையாடு. இப்ப சொல்லு, இவங்க படுற கஷ்டங்களை பார்த்துட்டு சொல்லு, இவங்களுடைய சுமை பெருசா இல்ல ஓ சுமை பெருசா? அட பாவிங்களா, இன்னைக்கு என் பொழப்புல மண்ண வாரி போட்டீங்களேடா, நீங்க நாசமா போவ. அடி பாவி, இதுவும் ஃப்ராடா? சாரி சார், உங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் பட்டனை போட்டு வேலையை பாருங்க, போங்க. வெட்ட வெளியில எல்லாருக்கும் மத்தியில எங்க வயித்த வெளிச்சம் போட்டு காட்டிட்டீடா. ஆம்பளைகளுக்கு சப்போர்ட்டா தானே பேசுனேன், ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீங்க? அங்க யாருன்னு தெரியுமா? யார் நீங்க? இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் இன்ஸ்பெக்டர், இவங்க ரெண்டு பேரும் எஸ்ஐ. ஏண்டா நாங்க மப்டில ரோந்து சுத்திட்டு இருக்கோம், எங்க மத்திய பிரதேசத்தை ஓபன் பண்ணிட்டியடா. சாரி சார், தொப்பைய பாக்கும் போதே போலீசா இருப்பீங்களோ டவுட் வந்தது. ஆர்வத்துல செய்துட்டேன்டா, கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன் பாரு. யோ, தமிழ்நாடு போலீஸ் அடினா என்ன இவனுக்கு காட்டுங்கயா? ஒரு இடிச்சு வயிறு மாட்ட மாட்டேங்கிறானே. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வாடகை கொடுக்கலன்னா பொட்டி செட்டி எல்லாம் தூக்கி வெளியே இருக்கீங்க உண்டுங்கடா. சரி, இனி வீட்டை வித்திர வேண்டியதுதான். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இந்த ஏரியால ஏதாவது வீடு டீசெண்டா வாடகை கிடைக்குமா? யூ வாண்ட் ஹவுஸ்? யா, சீ த பெஸ்ட் ஹவுஸ், தட் ஹவுஸ், ஓகே ஹவுஸ், பியூட்டிஃபுல். யூ ஆர் வெரி லக்கி மேன், மேஜிக் மேன், ஜென்டில்மேன், பட் நாட் ஓல்ட் மேன். ஆஃப் கோர்ஸ், இதே தான் என்னோட 5வது வைஃப் கூட சொல்லுவாங்க. ஒன் மோர் ரிபிட்டேஷன், 5th வைஃப். ஹெட் டவுன், தேங்க் யூ. ஷல் வி சீ த ஹவுஸ் நவ? எ லிட்டில் மோர், தேங்க் யூ.
ஏண்டா இது முடியா கம்பியாடா, கண்ணை இந்த குத்து குத்திட்டு போறா. கம் முன்னாடி கம் ஆன் கம் ஆன் குயிக் குயிக். வெயிட் வெயிட் மேன், குயிக்கியா டேய். ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இருக்கிற நாலஞ்சு கம்பி உளுந்துற போகுது, மூடி நில்றா. ஏண்டா பூட்டு நக்கற? பாத்துல இதுக்கு முன்னால பாத்துங்க. என்ன பாத்துருக்க? பாத்துங்க. Why so much of keys? This street all house my house. அதாவது இந்த தெருவில் இருக்கிற வீடு பூரா என் வீடு. அப்படியா? Shut up your mouth. Open the door. கம்மியா வாடா காட்டுறேன். டேய் இதான் வீடு பாத்துக்க. டேய் ரொம்ப சுத்தாத, பொத்தனை கீழே விழுந்து கையை கால உடைச்சுக்குவேன். ஆமா வீட்டு பக்கத்துல ஏதாவது நல்ல பிகர்ஸ் இருக்கா? இந்த வீட்லயே நாலு பிகர்ஸ் இருக்கு, ஆனா நீ தாங்க மாட்டேன். யுவர் மிஸ்டேக். நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நான் இருக்கிற ஏரியால என் வீட்டை சுத்தி ஒரே பிகரமயா எல்லாம் என்கிட்ட வந்து ஐ லவ் யூ ஐ லவ் ஒரே தொந்தரவுங்க. இந்த மூஞ்சிய பார்த்து அட மவன. அதனாலதான் நான் வேற வீட பாக்குறேன். அவங்க தொந்தரவு தாங்க முடியாம வந்துட்டியா, இல்ல உன் தொந்தரவு தாங்க முடியாம உன்னை துரத்தி விட்டாங்க? படுவா, என்ன டச் பண்ணி பேசுற? அப்புறம் வீடு கிடைக்காது. ஐ வாண்ட் திஸ் ஹவுஸ். ஆமா என்ன வாடகை எவ்வளவு? அட்வான்ஸ் வாடகை சிம்பிள் தான், 1000 ரூபீஸ் அட்வான்ஸ், 10,000 ரூபீஸ். என்ன இல்லையா? இல்லங்கிறது ஒண்ணுதான், நோங்கிறது ஒண்ணுதான்டா. ஏன் ஜாமி ஒண்டி சொன்ன? என்ன சார், மனுஷனையே மனுஷன் நம்பும் போது நான் உங்களை நம்பாம இருக்க முடியுமா? என்ன கூட்டம் ரிட்டனா? நாளைக்கு நீ கவலையே படாத, பொம்பளையோட மனச நீ ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எப்படிடா? டாக்டர் உனக்கு ஒரு வாரம் மயக்க மருந்து கொடுத்து மேஜர் ஆபரேஷன் பண்ணிருக்காரு. மேஜர் ஆபரேஷனா? என்ன மிலிட்டரியில சேர்றதுக்காக பண்றதாடா அது? அந்த மேஜர் இல்ல, இது வேற மேஜர். மேஜர் பேஜர்னு குழப்பாதடா விஷயத்த சொல்றா. இது வாயில சொன்னா புரியாது, போர்வையை விலக்கி பாரு, உனக்கு நல்லா புரியும். நானே விலக்கி பாக்குறதா? அப்படி என்னடா உள்ள ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கீங்க? எங்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எனக்கே இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணி விட்டீங்க. உங்க கார்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் ஆபரேஷன் பண்ண. யார் அந்த கார்டியன்? இதுல என்ன சந்தேகம்? நான் தான். ஏண்டா டேய் உடுமல, இது உனக்கே நல்லா இருக்காடா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ண நீங்க ஏண்டா மீசியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க? அது 1 hour ஊந்துருமா? அதுக்கு டாக்டர் ஸ்பெஷல் ஊசி போட்டுருக்காரு. ஏண்டி டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாமல் எப்படியடா இருக்க முடியும்? இனி நான் எப்படியடா சிட்டி பஸ்ஸில் ஸ்டாண்டிங்கில் செல்ல முடியும்? பாலிபர்கள் வயிற்றில் கிள்ளுவார்களே, ஐயோ. இனி செகண்ட் ஷோ பார்த்து விட்டு சிங்கிளாக வரும்பொழுது சில்மிஷவாரிபர்கள் சீட்டி அடிப்பார்களே என் செல்வமே. பல நடமாடும் இடத்தில் அகஸ்மாத்தாக செல்போனை எடுத்து செவியில் வைத்தால் கூட செல் அழகியல் என்று காவல்துறை கைது செய்யுமே கண்ணாளா. பஸ் ஸ்டாண்டு பரதேசிகள் என் அழகான இஞ்சி இடுப்பில் சின்ன கவுண்டர் போல் பம்பரம் விட்டு கொஞ்சி மகிழ்ந்தால் செப்டிக்காய் தையல் பிரிந்து விடுமே என் பிராணநாதா. டாக்டர் சாலிடா இருந்த என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கி விட்டீங்களே டாக்டர். நீங்க ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஒரு முள்ளாதத்தான் முள்ள எடுக்க முடியுன்ற மாதிரி, ஒரு பாம்பின் கால் பாம்புதான் அறியன்ற மாதிரி. ஏய் நீ என்ன சொல்ல வர? உங்க பிரச்சனை என்ன? பொம்பளையோட மனசை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஒரு பொண்ணாரதான் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களை பொம்பளை ஆக்கிட்டேன். டாகி டாக்டர் ஏ டார்லிங், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர்.
கடவுள் மனுஷனுக்கு ஒரு வழிய அடைச்சா இன்னொரு வழிய துறப்பான்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எனக்கு பண்ணி விட்டே பாக்குறதுக்கு நீ ஜோதிகா மாதிரி இருக்கிற. அப்படியா, நீங்க கூட பாக்குறதுக்கு மாதவன் மாதிரியே இருக்கிறீங்க. வவ்வாலுக்கு பிறந்தவன் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கானே, இவனை கண்டுக்கலாம போயிருவான். கண்டுக்காம போற என்னடா கடங்கார பையில கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்க? பின்ன நான் தானே வாழ காமிச்சேன். அத மட்டும் சொன்ன காதை சேர்த்து இருக்கு. என்ன சுப்பு, பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்கிற? இல்லையே, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாத்துமா அப்படி ஃபீலிங் இல்லாம பேசிட்டு இருக்க? ஃபீலிங்கா? உன்ன பார்த்தா என்ன சுப்பு, இப்படி கேட்ட இதே தேடி அப்பமா புளியறிய, இத நான் எப்படி எடுத்துக்கிறவே? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஏன் உசுர் எடுக்காத சுப்பு? ஐயோ ஐயோ சுப்பு சுப்பு சுப்பு, எல்லாம் கேட்டுங்க. 1.5 லட்சம் ரூபாய் போட்டு கார் வாங்கி இருக்கேன். இதுல ஒழுங்கா கார் ஓட்ட தெரிஞ்சு மட்டுமே வரலாம், அதுவும் வரிசையில் நின்னு. தர்மலிங்கம் என்ன கோவா டு பாம்பே, பாம்பே டு பாண்டிச்சேரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். என்ன கழுதையா? காருனா? அதுக்கு முன்னால எங்க ஓட்டிட்டு இருந்தேன்? அதுக்கு முன்னால பெல்ஜியம்ல ட்ரக் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நல்லா பார், இது ட்ரக் இல்ல கார். மோயாளி, எனக்கு எப்படியாவது டிரைவர் வேலை புரிஞ்சிருங்க. ஓ, நீ டிரைவர் வேலைக்கு தான் வந்தியா? ஆமா. ஏண்டா நீ காரை சுத்தி வரவே 4 நாள் ஆகும், ஏறி உட்கார 3 நாள், ஓட்டுறதுக்கு 1 நாள், ஆக மொத்தம் 8 நாள் அதுலயே போயிடும். அப்புறம் நான் எப்படி போய் யார பாக்குறது? ஆமா, நீங்க பாக்குறீங்கன்னா ஊர் அச்சமிச்சிடும். என்ன சொன்ன? தவச்ச குண்டலத்தோட பிறந்த கர்ண மகாராஜா மாதிரி. ஏன் சொன்ன? பொதுவா சொன்ன. பொதுவா சொல்றதுக்கு நீ யாரு தலைவரா? தெரியல. அப்புறம் சொன்ன? சும்மா சொன்ன. சும்மா எல்லாம் எங்கிட்ட சொல்லக்கூடாது, மூடிட்டு போறா. ஏங்க, எதை வேணாலும். என்ன கார் ஓட்ட வந்தியா? டயர் ஒயர் கூட இல்ல, நீ எல்லாம் டிரைவர் வேலைக்கு வந்திருக்க. அண்ணே, நான் ஆக்சலேட்டர் மிக்ஸ் நான் இப்படி. காரே ஓட்ட தெரியாத பசங்க மத்தியில நான் ஒரு காரை வாங்கிட்டு அவசப்படுறேன். அண்ணே, என்ன மறந்தீங்களே? ஓ, ஆட நாய, நீ ஆடுதான ஓட்டுவேன். கார் ஓட்டுவங்க, அத அப்ப கத்துக்கிட்டேன். ஒரு காரை பத்தின முழு விவரம் கிட்ட சொல்லு பாக்கலாம். கார் இருந்தா 4 கதவுங்க, 4 டயருங்க, முன்னாடி இன்ஜினுங்க, பின்னாடி டிக்குங்க, அதுக்குள்ள நீங்க. என்ன டிக்குள்ளயா? இல்ல காருக்குள்ள. காரை பத்திர முழு விவரமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு, உன்ன நம்பி காரை குடுக்கலாம். குடி சாவிய ஓட்டு. இது செம்மறியாடா, பழக்க தோசங்க, வந்து ஓட்டுறா. என்ன பண்ண? ஈரமாத்தன. ஈரமாத்தியா? யார கேட்டு மாத்தன? இத வண்டியா? நிறுத்து. யார கேட்டு அறிவு
அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்தத்துல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டுதான். ஏண்டா, பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும். இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன, நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்து போட்டு, அதை பத்தி நமக்கு என்ன. அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? பல போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆலினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்காக சொல்றேன். அந்த கேரை ரெடு, உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா, அங்க போய் அப்படியே புண்ணாக்க ஊற வச்சு கார்ல ஊற்றி காரு தொடர்ந்து போகும். உலகத்திலேயே ரெண்டு அடிவாளை நீ ஓட்டானா பாயா? முருகா, வாரத்துல ஒரு நாள் நான் யாரையும் கை கூட்டு அடிக்கிறது இல்லன்னு தான் விரதம். ஆனா கம்ப புடுங்கிறதுக்கு விரதம் இல்லையே. நம்ம சைத்து துருக்காவ காணமே, எப்படி செட்ட பண்ணிட வேண்டியதான். என்னது எண்ணெய்? அந்த நறுமண தைலத்தை கலக்கல எல்லாத்தையும் குழப்பித்தானு வச்சிருக்கேன். என் மூக்கு வரலையே? அது மூக்கா இருந்தா வரும். கோபால், செய்வன சிறந்த செய்யு படிச்சது இல்ல? இல்லைங்க. என்ன மாதிரி எஜுகேட் இருந்தா பரவாயில்ல, உன்ன மாதிரி கண்டுபிடிச்சு கேட்க தெரிய போகுது. சரி சரி, வேலையை தொடங்கலாம். என்ன அது கையா காலா வரகட்ட மாதிரி இருக்கு? கைதான் சார், கொஞ்சம் சொரசொரான்னு இருந்ததுங்க. ஓஹோ, ஐ சி. ஆங்க ஆங்க பைய பைதானுங்க. மெதுவா 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 வாங்க. அடிங்க. ஹாய் புஜ்ஜி. டார்லிங், என் அழகு எப்படி? கண்ணியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் வசமாயானதினாலே கண்ணியந்தன் மீதிலாக கொண்டதினாலே காரியம் நிறைவேறும் எந்தன் எண்ணத்தை போலே. ஹாய் கோபால், மறைக்கலப்பா, தள்ளுப்பா, முன்னாடி தேஜாச்சி, போதும் போ. ஹாய். ஹாய் சில்பார். கோபால், ரவ் பண்ணி இருக்கல போப்பா. ஆ, பண்ணுங்க சார். ஹாய். என்ன விட்டியா? விடுறேங்க சார். ரெண்டு நாள் சரியா கேட்கல. இனிமே எப்பவும் கேட்காதுங்க. நீங்க லவ் கண்டினியூ பண்ணுங்க. சீ த கேர்ள்.
காதை கொஞ்சம் வசமா காட்டுங்க. ஐ லவ் யூ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்ரி மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது, 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்க. என்னடா இந்த பெட்ரி மேக்ஸ் லைட் எப்படி எரியுது? அப்படி வா, இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே போட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்க. என்ன அதுக்கெல்லாம் உடஞ்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். நீ இருடி, அது நான் தாங்க. சாயந்திரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரூம் மாஸ்க் லைட் வேணும். ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? ஒரு வீடு கட்ட அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கான. என்ன சொன்ன? ராத்திரி போற இருட்டுல உட்காந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையில ஏறிலீங்களா? இப்ப நான் தான்டா உன் ஏரிய போறேன். உன் காலில் என்ன சுளுக்கு? அவரு கொண்டாட்டி உரத்துட்டான். என்ன குரங்குவையா? சும்மாறா, இதெல்லாம் கேட்டாங்களா? அண்ணே கப்புட்டி. பாப்பா அண்ணன் பால் குடிக்கணும். தம்பி உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன், அவனை ஏன் அடித்தாய்? புலிபாண்டி அவன் ஒன்ன அற வாங்க வச்சா அவனை அடிச்ச. தமிழ எனப்ப அரைஞ்ச அப்படிதான் அடிப்ப? ஏண்டா இந்த ஆள ஒரு அடி அடிச்சதுக்கு சிபாரிசு குறைய? என்ன எத்தனை பேர் அடிச்சாங்க? என்ன எழுதி கேட்டீங்களா? என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாலா பின்னி பால் காசு? நானே சுளுக்காரன் பால் காசு இது காசு. புலிப்பாண்டி சுளுக்கறால அவசப்படுறியா? நம்ம பூசாரிட்ட போய் ஒருவேளை மந்திரிச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே மந்திரிச்சுன்னு சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம மடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. அங்க போனா உங்க சுளுக்கையும் குணப்படுத்திடலாம், சுளுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம். இதே சொல்லல ஜிக்கு பூக்கு ஜிக்கு பூக்கு ரெயிலே ஜெகம்மா தெரிகிறா நெய்யிலே. சற்று பொறும், முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி, இன்னிய வயத்துல புழுப்பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய் இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போறும், எல்லாம் சரியாகி. வந்து ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்துல தங்குறது வேணாம், எங்களுக்கு குழந்தை வேணாம். வாடி. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன், அவன் முதல் ராத்திரி அன்னைக்கு கழுத மாதிரி கட்டி கத்தி எட்டி எட்டி உதைக்கிறா சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒன்னும் செய்ய வேணா, பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா? வெத்தலையில் மை போட்டு பார்க்கிறேன். சாமி இவர் யாரு? லண்டன் துரை. என் மகிமையை பார்த்து என்னுடனே வந்து விட்டார்.
அப்ப உங்க பணம் எல்லாம் இவர்தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல பேர கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதை இட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா டுபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம்தான் வரும், உங்களுக்கு தோசக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கே. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 100 ரூபாய் கூலி. ஆஹா, இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறு மகனே. ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடையிலும் அச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ஜிகுபுக்கு ரயிலே, உன் 101 ரூபாய் என் கையிலே. சின்ன பய சிகரெட் குடிக்கிற இங்கிலீஷ் வாராங்க. எது கூப்பிட்டீங்க? உன்னை அடிக்கோடுங்கிற முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அடிச்சாதான் தீர்வேன். இங்க வரங்க, காரணம் இல்லாம அடிக்காதீங்க. இவர் பெரிய மைசூர் மகாராஜா, காரணத்தை சொல்லிட்டு அடிப்பாங்க. நான் மகாராஜா இல்ல, மனுஷன். அவன் நாங்க சொல்லணும்னா நாய. எங்கட போயிட்டு வர? பேங்க்ல போய் சேவிங் பண்ணிட்டு வர. ஓ, இப்ப எல்லாம் நீங்க பேங்க்ல போய் தான் சேவிங் பண்றதா? ஏன் இந்த டப்பா மூஞ்சிய மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு சின்ன கத்தியில சிரிச்சு கூடாதா? நீங்க சொல்றது இந்த சேவை. நீ சொல்றது? நான் சொல்றது இந்த சேவை. என்னது? அப்படி கேளுங்க. இப்படி தெரியாத விஷயத்த என்ன போல அறிவாளிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அறிவு கொழுந்து காக்குங்க. சேவைங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. இன்னொரு சொல்லுங்க. நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது செலவு வரும், அதுக்கு இன்னைக்கே பணத்தை போட்டு வைக்கிறது பேர் தான் சேவை. அப்படி கேளு. நாளைக்கு நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவ, அதுக்கு இன்னைக்கே நான் அடிச்சு வைக்கிறேன். இதுக்கு பேரு இப்பவாவது தெரிஞ்சுக்கடா. இந்தியாவில் ரெண்டே அறிவாளிங்க, ஒன்னு ஜிடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மடி தர்மலிங்க. ஏண்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். எனக்கு சந்தோஷம் இல்லன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேர கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன், காலே 1/2 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். நீ செஞ்சு பாரு. அந்த பக்கம் போன சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. டாக்டர் ரவுண்ட்ஸ் வரார். மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ, போயிட்டீங்களா? இன்னும் இருக்கீங்களா? ஓகே. பிபி பல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு டாக்டர். எக்ஸ்ரே கொடுங்க. மேரி, இந்த உடம்புக்கு எதுக்கு எக்ஸ்ரே எடுத்த? என்னையா டார்ச் அடிச்சு பார்த்தாலே எல்லாம் தெரியுமே டாக்டர்.
சாரி டாக்டர், உணர்ச்சிவசப்பட்டேன். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம்லாம் இருக்கு? எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, சிகரெட் மட்டும்தான் குடிப்பேன். எப்பெல்லாம் சிகரெட் பிடிப்பீங்க? எப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறேனோ அப்பெல்லாம் தம் அடிப்பேன். எப்பெல்லாம் தண்ணி அடிப்பீங்க? எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்றேனோ அப்பெல்லாம் தண்ணி அடிப்பேன். எப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க? எப்பெல்லாம் பலான வீட்டுக்கு போறேனோ அப்பெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிடுவேன். ஏன் சார், இப்படி உலகத்துல உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தையும் வச்சுட்டு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு போய் சொல்றீங்களா? கஞ்சா கலக்கல் இதெல்லாம் இல்ல போல இருக்கு. அந்த பழக்கத்தையும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர், அதனால பாடி ஒண்ணு அஃபெக்ட் ஆகாத. அப்போ இவருக்கு மூங்கில் கீத்து மேல எல்லாம் சொல்லிடு. ஐயோ, இவர் கிறிஸ்டியன். அப்ப பெட்டிக்கு சொல்லு. இவருக்கு எதுக்கு பெட்டி? சூட் கேஸ் போதுமே. அப்ப விஐபியா சொல்லு. என்னையா கண்ணையா, எப்படி இருக்கா டாக்டர்? சாக்கியங்களா? உன் மயக்கம்லாம் எப்படி இருக்கு? அப்பப்ப வருது, அப்பப்ப போகுது. அது என்ன உன் சொந்தக்காரங்களா என்ன அடிக்கடி வந்து போறதுக்கு? மேரி போய் காட்டன் எடுத்துட்டு வா. ஒரு 50 ரூபா கேட்டா தரமாட்டேன்ட்ட. போகும்போது என்னையா கொண்டு போக போற? பிரஷர் இறங்குதியா? ஏறிச்சு. மேரி போய் தர்மோமீட்டர் எடுத்துட்டு போ. ஏறுது ஏறுது. அப்ப பிபி ஸ்டடியா இல்லாம ஏறி ஏறி இறங்குதியா? ஒரு நிமிஷம் டாக்டர். மேரி நீ கொஞ்சம் தள்ளி போ. இப்ப இறங்கி இருக்குமே. இறங்கிச்சு. இப்ப ஏற வைக்கட்டுமா? மேரி நீ கொஞ்சம் பக்கத்துல வா. இப்போ ஏறிடுச்சு. எப்படி அதெல்லாம் டாக்டர்? இவர் பிபி ஏறி இறங்குறதுக்கு காரணம் இவர் உடம்புல டாக்டர், நம்ம மேரி தான். பார்வதி, டாக்டர் வந்த உடனே எப்போ வீட்டுக்கு போலான்னு? வாட் மிஸ்டர் கணபதி, இப்ப நெஞ்சு வலி எல்லாம் ஒண்ணும் இல்லையா? நல்லா இருக்கு டாக்டர். இவருக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வராது. டோன்ட் வரி, ஹி இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். நீங்க வீட்டுக்கே கூட்டி போலாம். அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணிடு. சரி டாக்டர். என்ன மிஸ்டர் கணபதி, நீங்க வீட்டுக்கு போலாமா? டாக்டரே சொல்லிட்டாரு. இந்தாங்க இதுவரைக்கான பில்லு. ஹலோ க்ளோஸ் அண்ணாத்தா, கம்பவுண்டர் அண்ணாத்தா. எங்க போயிருக்கோ? அது பெரிய மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும். அதுக்காக இப்படி பெஞ்சு மேல எல்லாம் பயந்து மரியாதை கொடுக்க வேண்டாம். நீங்க வேற இவன் கொண்டு வந்த நல்ல பாம்பு தப்பிச்சு போய் இங்க சுத்துதான். இவ்வளவுதானா பாம்புக்கு அப்படி பயப்படுறீங்க? யோ இறங்கியா கீழ. நீங்க வேணா நெல்லுங்க, அந்த பாம்புக்கு இன்னும் பல்லே புடுங்கலையா. நல்ல வேலை பக்கத்து ஆஸ்பத்திரி இங்க வரவே வராது. அப்போ தியேட்டருக்கு போனியா? போனேன் டாக்டர். இன்னைக்கு ஹவுஸ் ஃபுல் டிக்கெட் கிடைக்கல. ஐயோ, நான் ஆபரேஷன் தியேட்டர் சொன்னையா? ஸ்டெதோஸ்கோப்ப மறந்துட்டேன். அதாயா காதுல மாட்டி நெஞ்சில வச்சு பாப்பனே, அத ரூம்ல வச்சு போய் எடுத்துட்டு வா. சரி டாக்டர். சுத்தம் மலையாள செவ்வா பழகி கேரளா. உன்னை வனத்தினில தென்னை மரத்தினில. ஏன் டாக்டர், எறும்பு பூந்தா எப்படி சொறிவான்? நீ சொரிஞ்சு விடு. நல்லா இருந்தா தூக்கி தூக்கி போடுது. குளிர் ஜுரம் வந்துருச்சு போல இருக்கே. வேறே இவனுக்கு சலையில ஏத்து. பிரபுதேவ மாதிரி ஆடுறான். இவருக்கு என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இவருக்கு 2 வாரத்துல 20 கிலோ எடை குறைஞ்சிருச்சேன்ற வருத்தத்துல தூக்கமே வரலையா டாக்டர்? நியாயமான ப்ராப்ளம். என்ன போய் கொட்டாய விட்டா தூங்கிட்டான். நீங்க தொட்டிங்க ராசியான கை நோய் குணமாயிடுச்சு. அப்ப நெக்ஸ்ட் இவருக்கு என்ன ப்ராப்ளம்? அப்ப டாக்டர், இவர் பேரு நாகராஜன். நேத்து ராத்திரி பாம்பு கடிச்சு வந்து படுத்து கிடக்காரு. முட்டையும் பாலும் தான் சாப்பிடுறாரு. நான் இருக்கேன் சார், நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. சொல்லிக்கிறாரு. சரி சரி, உங்களை பாம்பு எப்ப கடிச்சது? நல்லா கடிக்கல. நீ நல்லா கடிக்க போகுது பாம்பு. ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்ப செத்த கூடு. ஏன் சார் பயப்படுறீங்க? என்னது, என்னமோ ஒன்னு விழுந்திருக்கு. நாகராஜா, உனக்கு குளுக்கஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், வாங்க மாட்டியா? ஐயோ, கார பக்கத்துல விட்டியே. உட்காந்துருக்கியோ, உனக்கு லஞ்சம் கொடுக்கலாம்னா பணம் இல்லையப்பா. ஐயோ, காப்பாத்துக்கையா?
பாம்பு 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 பாம்பு, நான் காணாத பாம்பா? இது பெரிய பாம்பு, இதை விட பெரிய பாம்பு நான் பாத்துருக்கு. மயக்க மருந்து இன்ஜெக்ஷன். நரசம்ம வாரத்தை பார்த்த முடிச்சவங்களுக்கு தெரியுது. பாம்பு பாம்பு கிடைக்கலையே, தப்பிச்சிட்டேன் பாம்பு பாம்பு.